Hello friends, welcome to my channel Tamil 2 English. Inniki namma paaka pora topic vandu should patti dhaan. Already namma may might adhu or modal auxiliary verbs dhaan. Adha patti namma or video la paathutom. Inniki indha video la namma next auxiliary verb should patti paakalam. நம்ம எந்தெந்த இடத்துல should யூஸ் பண்ணனும், present tense, past tense, future tense ல எப்படி should யூஸ் பண்ணனும், should எப்படி நெகட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்றது, அப்புறம் should have அது எப்ப யூஸ் பண்ணனும், should frame பண்ணி சில क्वेश्चंस எப்படி frame பண்றது, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் ஈஸியா புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய example sentences நான் கொடுத்திருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Should is one of the modal auxiliary verbs. நம்ம ஆல்ரெடி may might பார்த்தோம். அதுவும் modal auxiliary verbs தான். நம்ம அந்த வீடியோலே கொஞ்சம் in depth modal auxiliary verbsனா என்னங்கறத பார்த்துட்டோம். அதனால நான் இங்க லைட்டா டச் மட்டும் பண்றேன். Modal auxiliary verbsனா நம்ம வந்து should, could, may, might இதெல்லாம்மே modal auxiliary தான். இன்னும் சில வார்த்தைகள் கூட இருக்கு இது இல்லாம. Modal auxiliary verbsனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அது helping verbs. இந்த helping verbs வந்து எப்பவுமே தனியா வராதுங்க. இன்னொரு verb கூட சேர்ந்து தான் வரும். For example பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, I should today evening அப்படிங்கிறது நமக்கு எந்த மீனிங்குமே கொடுக்கல. I should play today eveningங்கிறது next sentence. அது நமக்கு ஒரு மீனிங்கை கொடுக்குது. இன்னைக்கு சாயந்தரம் நான் வந்து விளையாடணும் அப்படிங்கிறது. இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா playன்ற verb கூட shouldங்கற helping verb வருது. அது complete மீனிங்கை நமக்கு கொடுக்குது. இதுதான் modal verbsன்னு நம்ம சொல்லுவோம். So modal verbs na enna abdingra the basic idea oda namma proceed pannalam. Ipo present tense, future tense, past tense idu moonukulle namma eppadi should use pannungiradha namma indha idla paakalam. Ipo example pathina na vandu solren I should play now na ipo vilayadanum idu vandu present tense andha edathula namma paakrom I should play now romba simple namma eppom sonna mari should plus play oda vandiruchu. Future tense பாருங்க, I should play tomorrow நான் நாளைக்கு விளையாடணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கேயும் நம்ம டைரெக்டாக should plus play அவ்வளோதான் இருக்குது, எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. இதே past டென்ஸில் பாருங்கள், I should have played yesterday அப்படிங்கிற இந்த சென்டென்ஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா நான் நேற்று விளையாண்டு இருக்கணும், இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்கே நம்ம should எப்படி யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். should have played நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரேதர் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் டேரெக்டாக should playன்னு யூஸ் பண்ணோம். அங்கே எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்லை. பட் இங்கே நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து playடுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் ப்ளே நம்ம யூஸ் பண்ணல. இங்கே நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எப்போவுமே பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் should will be followed by have, have will be followed by a past participle verb. இதுதான் ரூல். இப்போது நம்ம இதை பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம பார்ப்போம். இப்போது நான் சப்ஜெக்ட் வந்து ஐயா இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ ஷுட் கோ டு ஸ்கூல் டுடே அப்படின்னு சொல்லுவோம். யூவாக இருந்தாலும் யூ ஷுட் கோ டு ஸ்கூல் டுடே தான். வியா இருந்தாலும் வி ஷுட் கோ டு ஸ்கூல் டுடே. தே, ஹி, ஷி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஹீ ஷுட் கோ டு ஸ்கூல் டுடே இப்படி தான் நம்ம சொல்லுவோம். இதே தான் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் வரும். பார்த்திங்கன்னா ஐ ஷுட் கோ டு ஸ்கூல் டுமாரோ அப்படின்போம். பட் ஆனால் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பாஸ்ட் டென்ஸில் மட்டும் I should have gone to school yesterday அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கோவோட பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேர்ப் கோ. கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் gone. நம்ம அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தே வந்தாலும் தே should have gone to school yesterday. சப்ஜெக்ட் வச்சு இது மாறாது. நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் should வந்து பார்த்தீங்கன்னா should plus not, shouldn't அப்படின்னு நம்ம சொல்லுவோம். few example sentences should have வச்சியும் shouldn't have வச்சியும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் I should have met you at 5 PM நான் உன்னை 5 மணிக்கு மீட் பண்ணியிருக்கணும். இதுதான் அந்த சென்டென்ஸோட மீனிங். நம்ம வந்து மீட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் met அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே You should have studied well நீ நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இங்கேயும் ஸ்டடியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், studied. அப்புறம் நெக்ஸ்ட் 2 சென்டென்ஸ் வந்து should not வச்சு பார்க்கலாம். I shouldn't have forgotten your birthday நான் உன்னோட பிறந்த நாளை மறந்துருக்கக்கூடாது. இப்போ நம்ம இங்கே வந்து should plus not யூஸ் பண்ணியிருக்கோம், plus have forgottenன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். forgottenங்கிறது வந்து forget அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். forgetங்கிற வேர்புக்கு பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா forgot, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்கன்னா forgotten. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா we shouldn't have spent so much இந்த இடத்துல மீனிங் நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்கேயும் பார்த்தீங்கன்னா should plus not plus have spentன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா spend அப்படிங்கிற செலவு பண்ணுறது அப்படின்னா spendன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த verb அதோட past participle spent அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் எப்போவுமே மறந்துடாதீங்க, past tenseல should யூஸ் பண்ணும்போது it should be followed by have and past participle of the verb. நீங்கள் என்ன verb யூஸ் பண்ண போகிறீங்களோ அதோட past participle கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதுதான் ரூல். இப்போது நம்ம ஓகே எல்லாம் புரிஞ்சிருச்சு. டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாம் புரிஞ்சிருச்சு. பட் எந்த இடத்துல ஷுட் யூஸ் பண்ணணும் இங்கிலீஷில், எந்த மாதிரி டைமில் எப்போல்லாம் ஷுட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதோ ஒரு அட்வைஸ் சொல்லணும் யாருக்காது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஷுட் யூஸ் பண்ணி சொல்லலாம். அப்புறம் ஒரு சில ஆப்ளிகேஷன்ஸ் வரும்போது, ஆப்ளிகேஷன்ஸை நம்ம சொல்லும் போது அந்த இடத்த ஷுட் யூஸ் பண்ணணும். இப்போ ஆப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னோடய டியூட்டி, இது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது, அதாவது தமிழில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கடமை அப்படின்னு போல் அந்த இடத்துல நம்ம ஆப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போது ஷுட் யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒப்பீனியன், உங்களோட சஜஷன், ஒப்பீனியன், நீங்கள் எனக்கு இது பிடிக்குது இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இடத்துல உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறீங்க, அந்த இடத்துல நம்ம வந்து ஷுட் யூஸ் பண்ணலாம். சில இடத்துல எக்ஸ்பெக்டேஷன், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பை சொல்லும் போது நீங்கள் ஷுட் யூஸ் பண்ணலாம். ரெக்ரெட் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுறீங்க, அந்த இடத்துல வந்து இது நான் பண்ணது தப்பு, இது நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து வருத்தப்பட்டு சொல்வீங்களா, அந்த இடத்துல ஷுட் யூஸ் பண்ணலாம். சில டைம் ஏதாவது கொஷின்ஸ் ரைஸ் பண்ணும்போது, நான் இதை பண்ணியிருக்கணுமா, இது பண்ணணுமா, அந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்போம்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஷுட் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக புரியும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுக்குற மாதிரியான சென்டென்ஸ். யூ ஷுட் ஸ்டடி ஹார்ட் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ். நீ நல்ல மதிப்பெண் வாங்கணும்னா நீ கடுமையாக படிக்கணும் அப்படின்னு நம்ம யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணி சொல்லலாம். யூ ஷுட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர் டியூரிங் சம்மர். இதுவும் ஒரு விதமான அட்வைஸ் தான், நம்மளே நமக்கு சொல்லிக்கிறோம். வி ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர் டியூரிங் சம்மர். நிறைய தண்ணி இந்த சம்மர்லலாம் நம்ம குடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ரவி ஷுட் நாட் ஸ்மோக் ஸோ மச், இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹிஸ் ஹெல்த். ரவிக்கு நம்ம இது ஒரு அட்வைஸாக சொல்கிறோம், அவன் இவ்வளோ ஸ்மோக் பண்ணக்கூடாது, அவனுக்கு இது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அட்வைஸில் எப்படி ஷுட் யூஸ் பண்ணுங்கிறது நம்ம கிளியராக புரிஞ்சிருக்கோம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு. இப்போ அடுத்து நம்ம ஆப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அடுத்து 2 எக்ஸாம்பிளுமே ஆப்ளிகேஷன்ஸை குறிக்கிறது. இந்த சென்டென்ஸ் பாருங்கள். வி ஷுட் பி இன் ஆஃபீஸ் பிஃபோர் 9 AM அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வி ஷுட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஆஃபீஸில் 9 மணிக்கு முன்னாடி இருக்கணும், அது நம்மளோட டியூட்டி. நம்ம ஆஃபீஸில் 9 மணிக்கு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு டியூட்டியை குறிக்குது, அந்த இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மை கிராண்ட் மதர் இஸ் சிக், ஐ ஷுட் விசிட் ஹர் அப்படின்னு நான் சொல்கிறேன். என் பாட்டி உடம்பு சரியாமல் இருக்காங்க, நான் அவங்கள போய் பார்க்கணும். இதுதான் அந்த சென்டென்ஸோட மீனிங். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, என் பாட்டி உடம்பு சரியாமல் இருக்கும்போது நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த இடத்துல நான் வந்து ஷுட் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இது 2மே ஆப்ளிகேஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது ஒரு ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா நம்ம எப்படி ஷுட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. கவர்மெண்ட் ஷுட் அபாலிஷ் திஸ் டேக்ஸ் டு ஹெல்ப் த புவர். கவர்மெண்ட் வந்து புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இந்த டேக்ஸை நிறுத்தணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். நம்மளோட ஒப்பீனியன் சொல்கிறோம், கவர்மெண்ட் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம என்னோட ஒப்பீனியன் அது, அந்த இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அத்தாரிட்டிஸ் ஷுட் டேக் ஆக்ஷன் டு ஃபிக்ஸ் திஸ் ரோடு. அத்தாரிட்டிஸ் வந்து இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் என்னோடய ஒப்பீனியனை தான் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், அவங்க எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க அது செகண்டரி, பட் நம்மளோட ஒப்பீனியனை நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம், அங்கே ஷுட் யூஸ் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. பை நவ் தே ஷுட் பி இன் மும்பை. இந்நேரம் அவங்க மும்பையில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அந்த இடத்துல நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை சொல்கிறேன். நம்ம நிறைய டைம் சொல்லுவோம், இந்நேரம் ஃப்ளைட் கிளம்பியிருக்கோம், இந்நேரம் ட்ரெயின் கிளம்பியிருப்போம், அவங்க போயிட்டுருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல அது வந்து என்னோடய எதிர்பார்ப்பு, அவங்க போயிட்டுருப்பாங்க, கிளம்பியிருக்கோம் ஃப்ளைட், அந்த இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணோம். அதோட எக்ஸாம்பிள் தான் இது. பை நவ் தே ஷுட் பி இன் மும்பை அப்படிங்கும் போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை நான் அந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரெக்ரெட் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுறது, இதை நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே, இதை நம்ம செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நம்ம எப்படி ஷுட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஷுட் ஹேவ் ஸ்டடிட் வெல் இன் மை ஸ்கூல். பார்த்திங்கன்னா ரெக்ரெட் அப்படிங்கும் போது அது என்னென்னா நம்ம ஒரு பழைய விஷயத்தை சொல்கிறோம், அது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு, அது கண்டிப்பாக அது பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்க முடியும். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஷுட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த கான்செப்ட் இங்கே வருது. இந்த சென்டென்ஸோட மீனிங் பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நான் நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், அந்த இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் நம்ம ஷுட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ ஷுட் ஹேவ் விஷ்ட் யூ ஆன் யோர் பர்த்டே. மீனிங் பார்த்திங்கன்னா உன் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணியிருக்கணும், நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம்ல, மறந்துட்டேன் உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்கு, சாரி நான் விஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். யூ ஷுட் ஹேவ் இன்வைட்டட் ஹர் ஃபார் த பார்ட்டி. நீ அவளை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், பண்ணாமல் விட்டுட்ட தப்பு, இன்வைட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதோட மீனிங் தான் அது. நம்ம ஒரு ரெக்ரெட்டை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், ஸோ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். Next example is question format. Now, we will use yes or no question. We should use it. Should we go to the party tonight? The sentence meaning is, we should party tonight. Now, next example is, should I learn German or French? I should German or French. We should use it. That's why we end of the video. We almost all usage of should. If you have doubt in the comment section, if this video is useful, like, share and channel subscribe. I will catch you up in next video. Until then, take care. Bye bye.